குட் மார்னிங் எம்எஸ்ஓ இன்றைக்கு எங்களுடைய ஆறாவது முடல் பேப்பர் ஒவ்வி சிஸ்டம் அண்ட் ப்ரொசீஜர் பாருங்க முதலாவது கேள்வி நலன்புரி சங்கங்களுக்கு விடுவிக்கப்பட்ட அரசாங்க உத்தியோகத்தர்களுக்கு நலன்புரி சங்கத்தினால் ஓய்வூதிய பங்களிப்பு தொகையாக அரசாங்கத்துக்கு வழங்கப்பட வேண்டிய தொகை இது நலன் புரிச்சங்களுக்கு விடுவிக்கப்பட்ட உத்தியோகத்திற்கு ரெண்டு விதமான கொடுப்பனவுகள் நலன் புரிச்சங்களுக்கு வழங்கணும் ஒன்று உத்தியோகத்தர்களுக்கு சம்பளம் கொடுக்க வேணும் அடுத்தது அவங்கள அவங்களோட ஓய்வூதிய பங்களிப்பு நிதிக்கு அங்கத்துவ பணம் செலுத்த வேணும் இதுல இந்த அங்கத்துவ பணம் வந்து அவர ஒருங்கிணைந்த சம்பளத்துல இருந்து இருபத்தைந்து வீதம் நலன்புரி சங்கங்கள் செலுத்த வேண்டும் அரசாங்கத்துக்கு சொல்லப்பட்டிருக்கிறது வந்து நாலாவது விடையில முதலாவது கேள்விக்கு விடை வந்து நாலாவது விடை இரண்டாவது கேள்வி பாருங்க திணைக்கள தலைவர் ஒருவர் அரசாங்கத்தின் சார்பில் வழக்கொன்று வழக்கொன்றை தொடுக்க உத்தேசிக்கும் இடத்து அவர் யாருக்கு விண்ணப்பம் செய்தல் வேண்டும் சட்டமா அதிபர் இது இரண்டாவது விட சொல்லப்பட்டிருக்குது இரண்டாவது விடை வந்து இரண்டாவது விடை மூன்றாவது கேள்வியை பாருங்க ஒரு மாதத்திற்கு குறைவான கால அறிவித்தலின் பேரில் அலுவலர் இடமாற்றப்படும் போது கொடுக்கப்படும் படி இது வந்து குறைந்த காலத்துல கொடுக்கிற எல்லாம் சரி செய்கை படி இது வந்து மூன்றாவது வினாவுக்கு வந்து விடை மூன்றாவது விடை நாலாவத பாருங்க அட்டவணைப்படுத்தப்பட்ட இல்லம் ஒன்றை பெறுவதற்கு உரித்து உரித்தட்ட மனம் ஒடித்த உத்தியோகத்தருவரின் சம்பளத்தில் அரச நிரந்தர இல்லம் ஒன்றுக்காக வாடகையாக அறவிடப்படுவது இது பன்னெண்டு வீதமான வாடகை அவர் அவர் சம்பளத்திலிருந்து அறவிடப்படும் மனமுடித்த உத்தியோகத்தர்களுக்கு நாலாவதுக்கு விடை வந்து இரண்டாவது விடை ஐந்தாவது கல்வி பாருங்க பதவியிலிருந்து ஓய்வு வைத்து பாராளுமன்ற தேர்தலொன்றில் போட்டியிடுகின்ற பத்து வருட சேவை காலத்தை பூர்த்தி செய்த அரசியல் உரிமைகளை அனுபவிப்பதற்கு உரித்தில்லாத அரசு அலுவலர் ஒருவருக்கு ஓய்வூதியம் வழங்கப்படுவது இது வந்து அரச உரிமைகளை அனுபவிக்க உரித்தில்லாத உத்தியோகத்தர்களுக்கு தான் அவங்க ஓய்வூதியத்துக்கு கொடுத்துட்டு போகலாம் பென்ஷனுக்கு கொடுத்துட்டு அவரு எலெக்ஷனுக்கு கேட்கலாம் ஏனியா உத்தியோகத்தர்கள் அப்படி இல்லை பென்ஷனை கொடுக்க தேவையில்லை வேற மாதிரி அவங்க கேட்டுக்கொள்ளலாம் இந்த உறுத்தில்லாத உத்தியோகத்தர்கள் போறேன்னு சொன்னா இடையில அவங்க பத்து வருட சேவைக்காலம் பூர்த்தி செய்யப்பட்டிருந்தா மாத்திரம் ஓய்வூதியத்துக்கு தகுதியானவர்கள் இவங்க வந்து ஐம்பத்தஞ்சு வயத எந்த நாள் பூர்த்தி ஆகுதோ அந்த நாள்ல இருந்தால் இவங்களுக்கு பென்ஷன் உரித்துடையது ஆகும் எலிஜிபிள் ஆகும் ஐம்பத்தஞ்சு வயது முடிகிறேட்ல இருந்து அதுவரைக்கும் எதுவும் வழங்கப்பட மாட்டாது ஐந்தாவது விடை வந்து முதலாவது விடை ஆறாவது பாருங்க பொது நூத்தி அறுபத்தி நூத்தி அறுபது படிவம் பயன்படுத்தப்படுவது பின்பறுவீட்டில் எக்காரணத்துக்காக அதாவது சேவை ஒப்பந்தம் உத்தியோகத்தர் ஆரம்பத்தில் புதிய நியமனம் பெற்று சேவையை கடமையை பாரம்பரிய டைம்ல சைன் பண்ணி கொடுக்கிறது வந்து இந்த சேவை ஒப்பந்தம் பொது அறுபது மூன்றாவது விடை ஏழாவதை பாருங்க தொழிற்சங்கம் ஒன்றின் முழு நேர வேலைக்காக இரண்டு உத்தியோகத்தர்களை விடுவிப்பதற்கு எத்தனை பேருக்கு மேல் உறுப்பான்மை இருத்தல் வேண்டும் அதாவது தொழிற்சங்க வேலைகளுக்காக விடுவிக்கப்பட வேண்டியனா அவங்கட வேலைகளுக்காக மட்டும் மூவாயிரத்துக்கு மேற்பட்ட உறுப்பான்மை அந்த சங்கத்தில் இருக்க வேண்டும் தொழிற்சங்கத்துக்கு அந்த வகையில ஏழாவது கேள்விக்கு விடை வந்து நாலாவது விடை ஐந்தாவது கேள்வி சாரி எட்டாவது கேள்வியை பாருங்க பதவியொம்பின் பதவி பேர் கட்டாயமாக ஆட்சேர்ப்பு திட்டத்தில் குறிப்பிடப்பட்டிருத்தல் வேண்டும் ஆண்டு வரவு செலவு திட்ட மதிப்பீட்டில் குறிப்பிடப்பட்டிருத்தல் வேண்டும் விண்ணப்பங்களை கோரும் விளம்பரத்தில் குறிப்பிடப்பட்டிருக்க வேண்டும் ஆட்சேர்ப்பு திட்டம் வரவு செலவு திட்டம் வரவு செலவு திட்ட மதிப்பீடு விண்ணப்பங்களை கோரும் விளம்பரம் ஆகியவற்றில் குறிப்பிடப்பட்டிருத்தல் வேண்டும் இதுல வந்து மேலே சொல்லப்பட்டிருக்கிற மூன்று விடயத்திலையும் பதவி பெயர் கட்டாயம் குறிப்பிடப்பட வேண்டும் அந்த வகையில எட்டாவது கேள்வி விடை வந்து நாலாவது விடை ஒன்பதாவது கேள்வியை பாருங்க சட்டத்தரணி ஒருவர் முன்னிலையில் கைச்சாத்திரப்படல் வேண்டும் என்று விதிக்கப்பட்டுள்ள கடனை தவிர ஏனைய அனைத்து வகையான கடன் வகைகளுக்கும் பாவிக்க வேண்டிய பிணை முறி படிவம் இது வந்து படிவம் போது நூற்றி ஐம்பத்தி எட்டு இதுதான் ஏனைய கடன்களுக்கு பாவிக்கிறது கூடுதலாக சகல திணைக்களங்கள்லையும் இந்த போம் நடைமுறையில் இருக்குது அதாவது ஒன்பதாவது வினாவுக்கு வந்து விடை வந்து மூன்றாவது விடை பத்தாவது கேள்விய பாருங்க உத்தியோகபூர்வ எழுத்தாவணங்களை மாற்றுதல் அல்லது விகாரமாக்குதல் அல்லது அளித்தல் அல்லது பொய்யான பதிவேடுகளை தயாரித்தல் போன்ற குற்றங்கள் தாவர விதிக்கோவையின் இரண்டாம் தொகுதியின் அட்டவணையின் கீழ் வருகின்றது இது வந்து எழுத்தாவணங்களை மாற்றுறது வந்து இது ஒரு பாரிய குற்றம் இது பாரிய குற்றங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது வந்து உள்காட்டு விசாரணைகள் அடங்கி இருக்கிற தாவர கோவை இரண்டாம் தொகுதியில முதலாவது அட்டவணையில முதலாவது அட்டவணை வந்து பாரிய குற்றங்கள் அடங்கின அட்டவணை இரண்டாவது அட்டவணை வந்து சாதாரண குற்றங்கள் அடங்கிய அட்டவணை அந்த வகையில் இந்த ஆவணங்களை மாற்றுறது வந்து பாரிய குற்றம் இது முதலாவது அட்டவணை பத்தாவது விடை வந்து முதலாவது விடை பதினோராவது வெளியே பாருங்க விதி கோவையில் லீவு சம்பந்தமாக கூறப்பட்டுள்ளது எந்த அத்தியாயத்தில் ஆகும் பன்னிரெண்டாம் அத்தியாயத்தில் இது கட்டாயம் நீங்க தெரிஞ்சிருக்க வேண்டிய ஒரு விடயம் ஒன்று கூடுதலாக லீவு சம்பந்தமாக சகல உத்தியோகத்தர்களும் அறிந்திருக்க வேண்டும் அடுத்த பன்னிரெண்டாம் கேள்வியை பாருங்க அரசாங்கத்துக்கு எதிரான வழக்கொன்று சொடுக்கப்பட்டுள்ளது என்ற அறிவித்தல் ஒன்று திணைக்கள தலைவர் ஒருவருக்கு கையளிக்கப்பட்டுள்ள சந்தர்ப்பம் ஒன்றில் அவர் அது பற்றி உடனடியாக அறிக்க அறிவிக்க வேண்டியது அது சட்டமா மாதிபருக்கு தான் வழக்குகள் தொடர்பாக துணைக்கள தலைவருக்கு ஏதாவது அறிவித்தல்கள் கிடைச்சா அது சம்பந்தமாக நேரடியா சட்டமாதிபருக்கு அறிவிக்க வேணும் பன்னிரெண்டாவது விடை வந்து நாலாவது விடை இது தாவரமிதி கோவையில சொல்லப்பட்டிருக்கிற விடயம் அடுத்தது அரச அலுவலருக்கிடையில் நிதி உதவி பத்திரங்கள் நடமாட்டம் தடை செய்யப்பட்டுள்ளது என தாவன கோவையில் இரண்டாம் தொகுதியில் குறிப்பிடப்பட்டிருப்பது இது எந்த செக்ஷன்ல குடு சொன்னா பரிசுகளும் நிதி உதவி பட்டியல்களும் என்பதன் கீழாகும் அந்த நிதி உதவி பட்டியல் வந்தது இந்த விடையில் எரிக்கிறதால நீங்க பார்த்து கொண்டு பதிமூணாவது விடை வந்து இரண்டாவது விடை அடுத்தது பதினால பாருங்க அரசியல் உரிமைகளை அனுபவிக்க உரித்து உரித்துடையவரான உத்தியோகத்தர் ஒருவர் பாராளுமன்ற தேர்தல் வேட்பாளராக போட்டியிட எதிர்பார்ப்பதாயின் அவர் அது பற்றி அறிவிக்க வேண்டியது அது பற்றி இந்த எந்த உத்தியோகத்தரும் அறிவிக்க வேண்டும் பத்து நாளைக்கு முதல் துணைக்கள தலைவருக்கு அறிவிக்க வேண்டும் என்ற எந்த உத்தியோகத்தரும் வந்து எந்த ஒரு பிரச்சனையா இருந்தாலும் துணைக்கள தலைவருக்கு தான் அறிவிக்க வேண்டும் இந்த தேர்தல் தொடர்பான முடிவுகளுக்கு நியமன தியதுக்கு குறைந்தபட்சம் பத்து நாளைக்கு முதல் திணைக்களத்தில் தலைவர் அறிவிக்க வேண்டும் பதினாலாவது விடை வந்து முதலாவது விடை அடுத்தது பதினைஞ்சாவது பாருங்க அலுவலர் ஒருவரின் பதிவிடத்துக்கும் வேலை தளத்துக்கும் இடையிலான தூரத்தின் அளவும் இருபது மைல்களிலும் குறைவாக விரிப்பின் வழங்கப்படும் சலுகை பருவ பயணச்சீட்டுக்கள் இது வந்து ஒரு சீசன் டிக்கெட் மாதிரி கொடுக்கறது இந்த இது வந்து குறைந்த மைல்களுக்கு உள்ள இருபது மைல்களுக்கு உள்ள தூரம் வந்து குறைவாக இருக்கிறதால இது பெறுமதியும் குறைந்த தொகையா வரும் இதுக்கு கொடுக்குற பருவச்சீட்டுகள் வந்து மூன்று மாத கால மூன்று மாத கால பருவச் சீட்டுகள் பதினைந்தாவதுக்கு வந்து நாலாவது விடை பதினாறாவது பாருங்க அலுவலர் ஒருவரிடமிருந்து அறவேடு செய்யப்பட்ட அடிப்படை கடன் தொகையின் தவணை கட்டணங்களையும் மாதாந்த வட்டியையும் பேணப்ப பதிவதற்கு பேணப்படும் பதிவேடு இது ஆரம்ப காலத்திலிருந்து சகல தினக்களங்களையும் இந்த கடன் தொடர்பான என்று சொல்லி பதியப்படுறது ஆரம்பத்தில் புக்கி என்று ஒரு ஆள் போட்டு வந்து போட்டு அதை பதிவு செஞ்சாங்க இப்போ அதெல்லாம் மாத்திட்டாங்க இப்போ முகாமைத்துவ சேவை உத்தியோகத்தர்கள் செய்யக்கூடிய தான் அந்த சிஸ்டம் மாற்றப்பட்டிருக்கு அந்த வகையில இந்த கடன் தொடர்பான பதிவேடுகள் பதிஞ்சு கொள்வது வந்து சிசி டென் என்றது சிசி பத்து அதாவது பதினாறாவது வினாவுக்கு விடை வந்து மூன்றாவது விடை பதினேழாவது பாருங்க அலுவலர் ஒருவருக்கு கடமை ரீதியான பிரயாணத்திற்காக வழங்கப்படக்கூடிய முற்பணம் அட்வான்ஸ் ஒன்று டிராவலிங் செய்யணும் என்ற டியூட்டி தொடர்பாக நாங்கள் ட்ராவலிங்ல செய்கிற ட்ராவலிங் செய்கிற நேரத்தில் அதுக்குரிய பேமெண்ட்டை நாங்கள் பிறகுதான் நடக்கலாம் அதனாலும் நாங்கள் அந்த பயணம் ஆரம்பிக்கிறதுக்கு முதல் செலவுக்காக பெற்றுக்கொள்கிற அட்வான்ஸ் வந்து எழுபத்தைந்து வீதத்துக்குட்பட்ட தொகையை நாங்கள் முற்பனமாக பெற்றுக்கொள்ளலாம் பதினேழாவதுக்கு விடை வந்து நாலாவது விடை பதினெட்டாவது பாருங்க அரச அலுவலர்கள் விடுமுறை ஆணை சீட்டொன்றினை பெற்றுக்கொள்வதற்கான விண்ணப்ப படிவம் இது பொது படிவம் இருபத்தொண்டு இருபத்தொராவம் இலக்க படிவம் தான் இதுக்குரியது பதினெட்டாவதுக்கு விடை வந்து முதலாவது விடை பத்தொன்பதாவது பாருங்க பாதிக்கப்பட்ட அலுவலர்களுக்கு இருபத்தி ரெண்டு மாதங்களுக்கு கூடாதவாறு முழு சம்பளத்துடன் கூடிய விசேட விடுமுறையை வழங்கக்கூடிய நோய் இந்த நோய் வந்து குஷ்டரோகம் பத்தொன்பதாவது விடை வந்து இரண்டாவது விடை இருபது பாருங்க கடமை ரீதியிலான பயணம் முடிவுற்று இரண்டு மாதங்களுக்கு மேற்பட்டு மூன்று மாதங்களுக்கு மேற்படாத சந்தர்ப்பத்தில் பிரியான செலவு விண்ணப்பத்தில் நிதி பிரமாணம் நூத்தி பதினஞ்சின் கீழ் செய்யப்படும் குறைப்பு கோரப்படும் தொகையின் எச்சத வீதம் ஆகும் இது வந்து ரெண்டு மாசத்துக்கு மேற்பட்டுட்டு ஆனால் மூணு மாசத்துக்கு மேற்பட இல்லை அது மூணு மாசத்துக்கு மேற்பட்டா பதினைந்து வீதம் மூணு மாசத்துக்கு மேற்படாதத்தாலே இது வந்து பன்னிரண்டு வீதம் இருபதாவது கீழ் விடை வந்து மூன்றாவது விடை பன்னிரண்டு வீதம் இருபத்தி ஒண்ணு பாருங்க அரச நிறுவனம் ஒன்றுக்கோ தினந்தோறும் கிடைக்கும் கடிதங்களில் காணப்படும் காசு கட்டளையினை ஆவணப்படுத்தலுக்காக பயன்படுத்தப்படும் பதிவேடு இது வந்து ஜிஏஎம் எண்பத்தி மூணு காசோலை காசு கட்டளை ரெண்டுக்கும் பதிகிறது வந்து ஜிஏஎம் எண்பத்தி மூன்று இருபத்தொராவதுக்கு விடை வந்து இரண்டாவது விடை அடுத்தது பாருங்க இருபத்தி இரண்டாவது நேர்வு கோப்பினை பிரித்து காட்டக்கூடிய சந்தர்ப்பங்கள் இந்த நேர்வு கோப்பு வந்து பல பல பேர்களில் எங்களுக்கு கேள்விகள் கேட்பாங்க எங்களை சப்ஜெக்ட் தான் அவங்க அதாவது கோப்பை தான் அவங்க நேர்வு கோப்புன்னு சொல்றாங்க அது கருத்து சொற்கள் நேர்வு கோப்பு சம்பவ கோப்பு இந்த மாதிரி எல்லாம் கேட்டுக்கொள்வாங்க இந்த பிரிக்கிற சந்தர்ப்பங்கள் வந்து கூடுதலான உத்தியோகத்தர்களுக்கு இது விளங்குறே இல்லை கோவைகளை வந்து பலவள பிரிவுகள் இருக்கிறதால எந்த பிரிவு எந்த கோவைகள் தெரியாது இது சாதாரணமாக நாங்கள் விளங்கி கொள்ள கொள்ளணும்னு சொன்னா பாருங்க இந்த மூன்று இந்த கோப்பு பிரிக்கப்படக்கூடிய சந்தர்ப்பங்கள் மூன்று அந்த மூன்று சந்தர்ப்பங்களும் இந்த மாதிரி இருக்குதும் இதுதான் அந்த சப்ஜெக்ட் ஃபைல் சப்ஜெக்ட் ஃபைவ்ல மூன்று விதமா பிரிக்கிறீங்க ஒன்று பெண்டிங் ஃபைல் அதாவது நடவடிக்கை எதிர்பார்க்கும் கோவை இது வந்து எங்களுக்கு கடிதங்கள் கிடைக்கிற டைம்ல எங்களுக்கு கடிதங்கள் கிடைக்கிற டைம்ல நாங்க என்ன செய்யறோம் அதை உடனடியாக நடவடிக்கை எடுக்க முடியாத வகையில நாங்கள் வேலையில் இருக்கிறதால அதை ஒரு பெண்டிங் ஃபைல் தான் போட்டு பார்ப்போம் இந்த பெண்டிங் ஃபைல இருக்கிற கடிதங்கள் அனைத்தும் வந்து நடவடிக்கை எதிர்பார்க்கும் கோவைகள் எதிர்பார்க்கும் சாரி எதிர்பார்க்கும் கடிதங்கள் இந்த கடிதங்கள் வந்து ஆகவும் வந்து அடுத்த ஸ்டெப்புக்கு புக்கு போகிறதுக்கு டைம் இல்லாததால நாங்கள் போட்டு வச்சு கொள்றது பிறகுல இருந்து எங்களுக்கு ஃப்ரீ டைம் எங்களுக்கு அந்த எங்களோட வேலை முடிஞ்சதுக்கு பிறகு அடுத்த வேலைக்காக நாங்கள் அந்த பெண்டிங் ஃபைல இருக்கிற கடிதத்தை நாங்கள் எடுப்போம் இப்போ ஆரம்பத்துல முதலாவது வகை வந்து நடவடிக்கை எதிர்பார்க்கும் கோவை அடுத்தது இந்த இதுக்குள்ள இருந்து கடிதங்களை எடுத்து என்ன செய்றோம் உடனடி கோ கோவைக்கு மா உடனடி கோவைக்கு மாத்திட்ட மாட்டி சொன்னா அந்த கடிதத்துக்குரிய வேலைகளை உடனடியாக நாங்க செய்ய போறோம் அதாவது அது உடனடிவுடைய கோவைக்கு வருது அந்த உடனடிபுடைய கோவைக்குள்ள அந்த கடிதம் வந்ததுக்கு பிறகு நாங்க அதுல எல்லா வேலைகளையும் செஞ்சு அந்த சப்ஜெக்ட் க்ளோஸ் ஆகுற அந்த அந்த ஃபைலுக்குரிய வேலைகள் எல்லாம் முடிஞ்சு வந்த கடிதத்துக்குரிய வேலைகள் முடிஞ்சு வந்த சப்ஜெக்ட் பயிலு எங்களுக்கு தேவைப்படாது என்ற டைமில் அந்த பயல் முடிவடைந்த கோவை அதாவது குளோஸ்ட் வயலுக்கு பயலுக்குள்ள அந்த கட்டகரிக்குள்ள அது மாறிடும் இது மூன்றாவது வகை இந்த வகைகள் தான் இந்த சம்பவ கோவை நேர்வு கோவை விடய கோவை பிரிக்கப்பட்டுள்ள இருக்கிற விதங்கள் இதை மனதில் வச்சிங்களா சரி அடுத்த கேள்வி பாப்போம் இருபத்தி மூன்றாம் கேள்விய பாருங்க பதவியை விட்டு நீங்கி சென்ற அலுவலர் ஒருவரை மீண்டும் பதவியில் அமர்த்தல் ஒழுக்காற்று அதிகாரியினால் நிராகரிக்கப்பட்ட சந்தர்ப்பத்தில் மேன்முறையீடு செய்ய கொடுக்கப்பட்டுள்ள கால அவகாசம் எத்தனை மாதங்களாகும் இது வந்து எந்த ஒரு கொழுக்காட்டு நடவடிக்கையோ எதுவும் இல்லாம வேலையை விட்டு போனால் தண்ட விருப்பத்துக்கு வேலையை விட்டு போனால் இவர் வந்து ஒரு ஏற்கனவே அதுக்குரிய விளக்கங்கள் எல்லாம் கொடுத்து விரச்சேக்கியில் அது ஏற்றுக்கொள்ளையிலாண்டு உள்காற்று அதிகாரியால் அவங்க அவரு நிராகரிக்கப்பட்ட சந்தர்ப்பத்துல இவர் ஒரு மேன்முறையிட உளுக்காற்று அதிகாரிக்கு மேல் உத்தியோகத்திற்கு வழங்க முடியும் இது வந்து மூன்று மாசத்துக்குள்ள அவர் கொடுக்கணும் இருபத்தி மூணாவதுக்கு விடை வந்து இரண்டாவது விடை இருபத்தி நாலாவது பாருங்க அரசாங்க சேவையாளர்களின் நலநோன்பு வசதிகளின் ஏற்பாட்டுக்காக ஆண்டுதோறும் நிதி ஏற்பாடுகள் யாரால் குறித்தொதுக்கப்படுகிறது தாவர பணிப்பாளரால் குறித்தொதுக்கப்படுகிறது அதுதான் விடை இருபத்தி நாலாவது விடை வந்து முதலாவது விடை இருபத்தி ஐந்தாவது பாருங்க நியமிப்பு தொடர்பாக பின்வரும் கூத்துக்களை கொள்ளவும் தற்போது அரசு சேவையில் இல்லாத ஒருவருக்கு முதன் முதலாக கொடுக்கும் நியமனம் அடுத்தது அரச சேவையில் சம்பளத்துடன் கூடிய பதவி ஆற்றியதன் பின்னர் நிரந்தரமாக்குவதற்கு உட்பட்டது இந்த நியமனம் வந்து கருத்தும் பெறும் சீய பாருங்க அரசு சேவையில் இருக்கும் ஒருவருக்கு கொடுக்கப்படும் பதவி உயர்வு அதாவது இந்த ப்ரமோஷன் வந்து ஒரு அப்பாயின்மெண்டாக கருத்தில் கொள்ளப்படும் சில விடைகள் வந்து மூன்றும் சரியான விடை ஏ பி சி மூன்றும் சரியான விடை வெற்றில் சரியானது வந்து ஏபிசி அனைத்தும் நாலாவது விடைதுல சொல்லப்பட்டி இருபத்தி ஐந்தாவது இருபத்தி ஐந்தாவது வினாவுக்கு விடை வந்து நாலாவது விடை அடுத்து பாருங்க பகுதி ரெண்டு மூன்று வினாக்களுக்கு மட்டும் விடை தருக இந்த பகுதி ரெண்டுல மிக விரைவாக சொல்ல எழுதி கொள்ளுங்க அரசாங்க சேவை ஆணைக்குழுவின் செயற்பாட்டு விதிகளில் குறிப்பிடப்பட்டுள்ள அரச நியமனம் தொடர்பான பொது நிபந்தனைகள் யாவை என்பதை விளக்குங்க இதுல முதலாவது நிபந்தனை எழுதி கொள்ளுங்க நியமிப்பு செய்யும் அதிகாரி சேவை பிரமான குறிப்புக்கோ அல்லது ஆட்சேற்பு திட்டத்துக்கு இணங்க நேர்முக பரீட்சை சபைகளை நியமித்தல் வேண்டும் அதாவது இன்டர்வியூ போர்ட் அதை நியமிக்கணும் இரண்டாவது வெளியொள்ளுங்க நேர்முக பரீட்சை சபை ஒன்று சேவை பிரமான குறிப்பு அல்லது ஆட்சேர்ப்பு திட்டம் விதந்துரைக்காத விடத்து தலைவர் அடங்கலாக ஆக குறைந்தது மூன்று உறுப்பினர்களை கொண்டதாக இருத்தல் வேண்டும் இது இரண்டாவது மூன்றாவது நேர்முக பரீட்சையில் புள்ளியிடல் திட்டமானது வெற்றிடங்களை நிரப்புவதற்கு விண்ணப்பங்களை கோருகின்ற விளம்பரத்தில் உள்ளடக்கப்படல் வேண்டும் இது மூன்றாவது நாலாவது அழி கொள்ளுங்க விண்ணப்பகாரர் ஒவ்வொருவரும் நேர்முக பரீட்சை சபையின் பூரண அமர்வினால் மட்டுமே நேர்முக பரீட்சைக்கு உள்ளாக்கப்படல் வேண்டும் அதாவது சகல நிர்முக பரிச்சை சபை அங்கத்தவர்களும் சமூகம் அளித்ததுக்கு பிறகுதான் அந்த உரிய நபர் சமூகம் அளிக்கலாம் அவரை இந்தவி பண்றா அந்த அங்கத்தவர்கள் மூண்டி பேரும் கட்டாயம் இருக்க வேண்டும் அடுத்தது ஐந்தாவது அழி கொள்ளுங்க நேர்முக பரீட்சை முடிந்தவுடன் நேர்முக பரீட்சை சபையினர் விண்ணப்பதாரர்கள் பெற்ற புள்ளிகளின் ஒழுங்கில் திறன் அடிப்படை நிரலை தயாரித்தல் வேண்டும் அதாவது சமரி இவங்க கிரியேட் பண்ணணும் அது வந்து இரண்டு மூன்று பக்கங்கள் இருக்கும் என்று சொன்னா அதை ஒவ்வொரு பக்கத்திலையும் அவங்க கையொப்பமிடணும் அதாவது அதில் ஒவ்வொரு பக்கத்திலும் கையொப்பமிடல் வேண்டும் ஆறாவது திறமை ஒழுங்கில் நியமிப்புகளை செய்யும் இடத்து கடைசி வெற்றிடத்துக்கு சமனான புள்ளிகளை பெற்ற பல விண்ணப்பதாரர்கள் இருக்கும் இடத்து கையளிக்கப்பட்ட தத்துவம் உள்ள அதிகாரி வெற்றிடங்களை நிரப்பாமல் அதை உடனடியாக ஆணைக்குழுவுக்கு அறிவித்து அதன் அறிவுரைகளை கோருதல் வேண்டும் இது சமனான புள்ளிகள் யாராவது பெற்றிருந்தால் அடுத்தது ஆட்சியுத் திட்டம் ஆட்சேர்ப்பானது போட்டி பரீட்சை ஒன்றின் பெறுபவர்கள் மீது மட்டுமே செய்யப்படும் அடுத்து நியமிப்பானது போட்டி பரீட்சை விண்ணப்பதாரிகளினால் பெற்று புறப்பட்ட புள்ளிகளின் திறமையின் அடிப்படையில் மட்டுமே வழங்கப்படல் வேண்டும் இது ஏழாவது அடுத்த கேள்வியை பாருங்க அரச சேவைக்கு நியமிப்பதற்கு தகுதியற்றோர் இதுல வந்து நாலு விதமான நபர்கள் நியமிப்பதற்கு தகுதியற்றோராக அரசாங்க சேவையான குழுவில் சொல்லப்பட்டிருக்கு அதுல முதலாவது கருணை அல்லது மாற்று வழியாக ஓய்வு பெறுவிக்கப்பட்ட அல்லது ஒரு தண்டனையாக ஓய்வு பெறுவிக்கப்பட்ட அல்லது முறைமையான ஒழுக்காட்டு விசாரணைக்கு பின்னர் பதவி நீக்கம் செய்யப்பட்ட அல்லது பதவியை பெரிதாக்கிய ஒருவர் இரண்டாவது வழி கொள்ளுங்க நீதிமன்றம் ஒன்பினால் குற்றத்தீர்ப்பு வழங்கப்பட்ட ஒருவர் மூன்றாவது வழி கொள்ளுங்க கடன் தீர்க்க வகையற்றவர் என பிரகடனப்படுத்தப்பட்ட ஒருவர் நாலாவது வழி கொள்ளுங்க இலங்கை பிரஜை அல்லாத அல்லது பிரஜா உரிமை அல்லாத ஒருவர் இவங்க தான் வந்து அரசு சேவைக்கு நியமிப்பதற்கு தகுதியற்றோர்கள் அடுத்தது பாருங்க மூன்றாவது கேள்வி முதலாவதுல மூன்றாவது கேள்வி மீண்டும் அரசு சேவையில் இணைத்துக் கொள்வதற்கு தகுதியற்றோர் அதாவது அரச சேவையில வேலை செஞ்சு அதை விட்டுட்டு போய் திரும்ப இணைத்துக் கொள்கிறதுக்கு தகுதியற்ற நிலையில் இருக்கிறார்கள் இவங்க வந்து இவங்களும் நாலு பேர் சொல்லிட்டு இருக்காங்க அரசாங்க சேவை ஆணைக்குழு அதுல முதலாவது எழுதி கொள்ளுங்க வினை திறமையின்மைக்காக கட்டாய இழைப்பார்கைக்கு உட்படுத்தப்பட்டவர்கள் இரண்டாவது வேலை நீக்கத்துக்கு பதிலாக கருணையுள்ள மாற்று நடவடிக்கைக்காக இழப் இழைப்பாற்றப்பட்ட உத்தியோகத்தர்கள் மூன்றாவது ஒழுக்காற்று விசாரணையின் பின்பு சேவையிலிருந்து நீக்கப்பட்டவர்கள் நாலாவது பதவியிலிருந்து தானே விலகி மீண்டும் கடமைகளை தொடங்குவதற்கு அனுமதி மறக்கப்பட்டவர்கள் இவங்க வந்து இந்த நாலு கட்டகரியினரும் மீள சேவையில அமர்த்தப்பட மாட்டார்கள் அடுத்தது பாருங்க இரண்டாவது கேள்ல முதலாவது கேள்வி வைத்திய காரணங்களுக்காக அரசு சேவையிலிருந்து ஓய்வு பெற்ற ஒருவர் மீண்டும் அரசு சேவையில் இணைத்துக் கொள்ளப்படுவதற்கு நிறைவேற்ற தேவையான விடயங்கள் அதாவது வைத்திய காரணங்களுக்காக திரும்ப சொல்லப்படுற நிபந்தனைகள் ஐந்து நிபந்தனைகள் இருக்குது எழுதி கொள்ளுங்க முதலாவது நிபந்தனை அவர் இழைப்பாறிய நேரத்தில் ஐம்பது வயது பூர்த்தி அடையாதவராய் இருத்தல் வேண்டும் இரண்டாவது அவர் பதவியிலிருந்து இருந்து திகதியிலிருந்து ஒரு வருடமாவது கழிந்திருத்தல் வேண்டும் மூன்றாவது அவர் விளைப்பார முன்பு அவரது வேலையும் நடத்தையும் திருத்திகரமாக இருத்தல் வேண்டும் நாலாவது மருத்துவ ஒன்றினால் அதாவது முறைப்படி அமைக்கப்பட்ட மருத்துவ சபை ஒன்றினால் அவரது உடல்நிலை கடமையை மேற்கொள்வதற்கு தகுதியாக உள்ளதென தீர்மானிக்கப்பட்டிருத்தல் வேண்டும் இந்த மெடிக்கல் போர்டால தீர்மானிக்கப்பட்டிருக்க வேண்டும் ஐந்தாவது அவர் நரம்புக் கோளாறு அல்லது உளநோய் காரணமாக இழைப்பாரும்படி கோரப்பட்டிருந்தால் அதற்கான அனுமதி செயலாளரால வழங்கப்பட வேண்டும் மேல சேர்த்துக் கொள்கிறதுக்குரிய அனுமதி செயலாளரால வழங்கப்பட வேண்டும் அடுத்தது இரண்டாவது பாருங்க இரண்டாம் கேள்வியில இரண்டாவது கேள்வி அரசு அலுவலர்கள் எந்த நோக்கத்தை நிறைவு செய்வதற்காக இடமாற்றம் செய்யப்படுகிறார்கள் அதாவது இதுல வெளியொள்ளுங்க முதலாவது இடமாற்றம் என்னென்ன காரணங்களுக்காக ஒரு உத்தியோகத்திற்கு வழங்கப்படுகிறது ஒன்றோ நிறுவனம் ஒன்றில் உள்ள வெற்றிடங்களை நிரப்புவதற்காக இரண்டாவது நிறுவனம் ஒன்றின் வினை திறனாக்கத்திறன் ஆகியவற்றை மேம்படுத்துவதற்காக மூன்று ஒழுக்காட்டு நடைமுறையின் தேவைகளை நிறைவு செய்வதற்கு நாலாவது ஒழுக்காட்டு கட்டளையை செயற்படுத்துவதற்கு ஐந்தாவது உத்தியோகத்தர் பரந்த துறையில் அனுபவம் பெறுவதற்கான சந்தர்ப்பம் ஒன்றை வழங்குவதற்கு ஆறாவது உத்தியோகத்தருக்கு அவரின் தொழில்சார் அபிவிருத்திக்கும் அவருடைய தேர்ச்சிகளை மேம்படுத்துவதற்கும் சந்தர்ப்பம் ஒன்றை வழங்குவதற்கு ஏழாவது உத்தியோகத்தரினால் அனுபவிக்கப்படும் சொந்த கஷ்டங்களுக்கு நிவாரணம் அளித்ததற்கு இந்த மாதிரி ஏழு விடயங்கள் இது சொல்லப்பட்டிருக்கிறது இடமாற்றம் வழங்கப்படுவதற்குரிய காரணங்களாக அடுத்த கேள்விய பாருங்க அரசு அலுவலர் ஒருவர் இடம் மாற்றம் பெற்றும் பெரும் முறைகள் பிரான்சர் வந்து எந்தெந்த மிதத்தில் குடுபடுது இதுல நாலு விதத்துல இடமாற்றங்கள் வழங்கப்படுது முதலாவது கொள்ளுங்க வருடாந்த இடமாற்றங்கள் அனுவல் ட்ரான் அப்ளிகேஷன் கோல் பண்ணுவாங்க அதன் மூலம் வழங்கப்படுறது ரெண்டாவது அவசர சேவையின் அவசர தேவைகளின் பொருட்டு வழங்கப்படுறது ஏதாவது ஒரு இடத்துக்கு அவசியம் ஆள் தேவை அந்த இடத்துக்கு டிரான்ஸ்ஃபர் பண்றது மூன்றாவது ஒழுக்காட்டு காரணங்கள் காரணமாக ஒழுக்காட்டு காரணங்களின் பேரில் செய்யப்படும் இடமாற்றங்கள் நாலாவது உத்தியோகத்தர்களினால் கூறப்படும் போது செய்யப்படும் பரஸ்பர இடமாற்றங்கள் இதெல்லாம் வரும் அடுத்தது பாருங்க நாலாவது மூன்றாவது விடையில மூன்றாவது வினாவை பாருங்க மூன்றாவது வினாவில முதலாவது வினா அரசு அலுவலர் ஒருவரால் செய்யப்படும் தவறுகள் தொடர்பாக தாவர விதி இரண்டாம் தொகுதியின் இரண்டாம் பிரிவிலே குறிப்பிடப்பட்டுள்ள தவறுகள் யாவை என சுருக்கமாக குறிப்பிடுக இது வந்து தாவரவெதி கோவையில இரண்டாம் அட்டவணையில குறிப்பிடப்பட்டுள்ள குற்றங்கள் இது வந்து முதலாவது அட்டவணை வந்து பாரிய குற்றங்கள் இரண்டாம் அட்டவணை வந்து சிறிய குற்றங்கள் இந்த சிறிய குற்றங்கள் என்ன இவங்க கேட்டிக்கிறாங்க இரண்டாம் அட்டவணையில் குறிப்பிடப்பட்டுள்ள தவறுகள் அப்படின்னா சிறிய குற்றங்கள் இது வந்து வெளியொள்ளுங்க முதலாவது திறமையின்மை முதலாவது திறமையின்மை இரண்டாவது கவனக்குறைவு மூன்றாவது நேர்மையின்மை நாலாவது முறையற்ற அலட்சியம் ஐந்தாவது ஒழுக்கமின்மை ஆறாவது முதலாம் அட்டையின் அட்டவணையில் சொல்லப்படாத குற்றங்கள் இந்த மாதிரி சிறிய சிறிய குற்றங்கள் வந்து இந்த இரண்டாம் அட்டவணைக்கு வரும் தண்டனைகளும் சிறிய தண்டனைகள தண்டனைகளாக இருக்கும் அடுத்தது பாருங்க ஒழுக்காட்டு அதிகாரியின் பொறுப்புகள் ஒழுக்காட்டு அதிகாரியின் பொருட்கள் பொறுப்புகள் கூடுதலாக சொல்லப்பட்டிருக்கு இரண்டாம் தொகுதியில தாபரிக் கோவை இரண்டாம் தொகுதியில அதுல உங்களுக்கு சாதாரணமாக ஐந்து பொறுப்புகள் இதுல சொல்லப்படுது எழுதி கொள்ளுங்க முதலாவது சம்பந்தப்பட்ட விசாரணை அனாவசியமான முறையில் தாமதப்படும் என தெரிய வரும் ஆகின் அந்த தாமதங்களை தவிர்ப்பதற்காக உரிய நடவடிக்கை எடுப்பது இரண்டாவது அழி கொள்ளுங்க முறைமைசார் மிசார் விசாரணை ஒன்று நடைபெற்றுக் கொண்டிருக்கும் போது விசாரணையை ஒத்திவைப்பதை தவிர்க்கும் வகையில் மேற்பார்வை செய்தல் மூன்றாவது தான் கட்டளை விதிக்க வேண்டியுள்ள ஒழுக்காற்று விசாரணைக்குரிய இறுதி அறிக்கை மற்றும் சம்பந்தப்பட்ட ஆவணங்களை தாமதமின்றி பெற்றுக்கொள்வதற்குரிய நடவடிக்கை எடுத்தல் நாலாவது தன்னிடம் சமர்ப்பிக்கப்படும் ஒழுக்காட்டு விசாரணை அறிக்கையை மிகவும் நிதானமாக பரிசீலனை செய்து தாமதமின்றி தனது ஒழுக்காட்டு கட்டளையை விதித்தல் ஐந்தாவது ஒழுக்காட்டு விசாரணை முடிவுக்கு வரும் சந்தர்ப்பத்தில் தனது முடிவுக்கு அடிப்படையான காரண காரணிகள் அனைத்தையும் ஒழுக்காட்டு கோவையில் மிக தெளிவாக குறிப்பிடல் இந்த மாதிரி ஒரு மிக முக்கியமான வினாக்கள் தான் இந்த பேப்பரில் சேர்க்கப்பட்டிருக்கு ஏனடா கிரேட் டூ எம்எஸ்ஓக்குரிய சிலபஸ் வந்து பெரிய சிலபஸ் வந்து அந்த வகையில் ஒவ்வொரு ஒவ்வொரு இருந்தும் கூடுதலாக மிக முக்கியமான விடயங்கள் தெரிவு செய்யப்பட்டு வினாக்களாக இதில் தரப்பட்டே நாங்கள் இதோட முடிச்சுக்கொள்கிறோம் அடுத்த கிளாஸ்ல சந்திப்போம் தேங்க்யூ